श्रीमाधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मशरशीर्षभृङ्गराजं त्रय्यन्तयुग्म ृदभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रुत्यन्तरामानुजगुरुपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयं कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। நம்மளுடைய ஹிருதய குகையிலே நித்தியவாசம் பண்ணுறதான பகவான், அவன்தான் இந்த பறந்து விரிந்த உலகத்துக்கு முக்தியாக இருக்கிறான், உலகமாகவே இருக்கிறான். அவன்தான் யஜ்யமாக இருக்கிறான், அவன்தான் விஷ்ணுவாக இருக்கிறான், அவன்தான் வஷட்காரனாக இருக்கிறான், அவன்தான் ருத்ரனாக இருக்கிறான், அவன்தான் பிரம்மாவாக இருக்கிறான், அவன்தான் பிரஜாபதியாக இருக்கிறான். இப்படி எல்லாமாக இருப்பவன் அந்த எம்பெருமானேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நாராயணவல்லியில் தைத்திரிய உபநிஷத்தில் இந்த பாகத்தில் பிராணாகூதி மந்திரங்கள் விசதமாக சொல்லப்படுறது. பிராணேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, ஸ்ரத்தாயாம் அபானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, தியானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, உதானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, சமானேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, ப்ரஹ்மணி மஆத்மா அமிர்தத்வாய அமிர்தோபஸ்தரணமசி. அதாவது பிராணனிடத்திலே நான் இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் செய்கிறேன். இதை நாம் சாப்பிட உட்காந்துட்டு முதல்ல அந்த ஆலோசனங்கிறதான அந்த மந்திரத்தை சொல்கிறோம் இல்லையா, அமிர்தோபஸ்தரணமசின்னு. அந்த அமிர்தோபஸ்தரணமசிங்கிறதானது, அதாவது அமிர்தமாகிய அடியேன் இப்பொழுது சாப்பிடப் போகின்றதான இந்த அன்னத்திற்கு நீ கீழ்விரிப்பு ஆவாய். அதாவது ஒரு வெசல் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பாத்திரம், அது அடி ஒன்று மேல் மூடி ஒன்றுன்னு ரெண்டாக இருக்குமோனோ அந்த மாதிரி இந்த கொள்கலனுக்கு, இந்த பாத்திரத்துக்கு இப்போ நாம் சாப்பிட போகிறோம், அந்த கொள்கலனில் தான் அது போய் சேரப்போகிறது. நம்ம சரீரங்கிறதான வயிறுங்கிறதான கொள்கலன் அது, அதில் இந்த அமிர்தமாகிய அன்னத்திற்கு நீ கீழ்விரிப்பாக ஆகக்கடவாய் அப்படின்னு அங்கே பிரார்த்தனை. அதான் அமிர்தோபஸ்தரணமசின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, அடியேன் சாப்பிட்ற சாப்பாட்டை நீ கீழே இருந்து
நன்னா தாங்கி கொள்ள வேணும் அப்படின்னு அந்த அன்னத்திடத்திலே, அதாவது அந்த அன்னத்துக்கு நீ கீழ்விரிப்பாக ஆக வேணும்னு அந்த பிராணனை நாம் பிரார்த்திச்சுக்குவோம். இதில் பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன்ங்கிறதான ஐந்து வாயுக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்த்த மாதிரி. பிராணனிடத்திலே அடியேன் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்ணுறேன். பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி. அதே மாதிரி இந்த அபானனிடத்திலே நான் இந்த அமிர்தம் போன்ற அன்னத்தை ஹோமம் பண்ணுறேன். தியானனிடத்திலே அடியேன் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்ணுறேன். உதானனிடத்திலே அடியேன் இந்த அமிர்தம் போன்றதான சாப்பாட்டை ஹோமம் பண்ணுறேன். அதே மாதிரி சமானனிடத்திலே நான் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அஞ்சும் இந்த பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன் இதெல்லாம் ஒருத்தனுடைய சரீரத்தில் எப்பொழுதும் ஒழுங்காக செயல்பட்டால் தான் அவன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். இதை பிராண அக்னிஹோத்திர மந்திரம்னு சொல்லுவா, பிராண அக்னிஹோத்திர மந்திரம்னு சொல்லுவா. இது சில பேர்னால நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு முன்னால் பிராணாய சுவாகா பிராணாய சுவாகான்னு அந்த பரிசேஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரகிக்கிறமே அன்னத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கு பதில் இதை முழுசாகவும் சொல்கிறவா உண்டு. அப்போது பிராணாய சுவாகா பானாய சுவாகான்னு இதையே சுருக்கி நம்மாலே சொல்லப்படுறது அந்த நம்மளுடைய அன்னத்தை நாம் உண்ணும் வேளையில் இது உண்ணுவதற்கு முன்னாலே பரிசேஷணம் ஆன பிற்பாடு, அதாவது அமிர்தோபஸ்தனம் சீனு சொல்லி அதுக்கப்புறம் இதை நாம் சொல்கிறோம். அப்போது பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, அபானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, வியானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, உதானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி, சமானே நிவிஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி அப்படின்றதுனால என்ன வருது? இந்த பிராணங்கிறது முன்னே நமக்கு தெரியும், எப்பொழுதும் ஹிருதயத்திலேருந்து மேல் நோக்கியே போயின்னு இருக்கும். அதனால தான் இது நின்றுடுத்துன்னா உயிர் போயிடுத்து, பிராணம் போயிடுத்துன்னு சொல்கிறான். அப்போது இது எப்பொழுதும் ஒருவனுக்கு மேல் நோக்கி போயின்றே இருக்கணும். இந்த அபானனானது எப்பொழுதும் கீழ் நோக்கியே போயின்னு இருக்கும். கீழ் நோக்கி போகிறதுனால மல மூத்திர விசர்ஜனாதிகள் அது ஒழுங்காக இருக்கணும். இப்போ எத்தனை பேருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர், ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுத்து, கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் இல்லை டயாலிசிஸ் இப்படிலாம் எத்தனையோ பண்ணுறோமோ, நோ அவார்டுக்கு இந்த அபானன் ஒழுங்காக வேலை செய்யலை. அதனால் இந்த அபானன் என்ன பண்ணுறது, இந்த உணவிலே ஜெரிமானமானத்துக்கு அப்புறம் உள்ளதான கழிவுகளை அகற்றுறது, அதனுடைய வேலை கீழ்பக்கமாக செயல்படுறது. பிராணன் எப்போதும் மேல் நோக்கியே போகும், அபானன் எப்போதும் கீழ் நோக்கியே போகும். வியானன் நம்மளுடைய எல்லா சரீரத்தினுடைய எல்லா பக்கங்கள்லேயும் போகும். அது எல்லா பக்கங்களையும் போகிறதுனால தான் சம சீதோஷ்ண நிலை நமக்கு எப்போதும் இந்த 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்கிறோமே, அந்த நமக்கு அந்த உடம்பில் அந்த சூடு எப்போதும் இருக்கும்படியாக அது பார்த்துக்கிறது. அது குறைஞ்சா ஜென்னி, அதிகமாக போச்சுன்னா ஜுரம்னு அனைத்தையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது அதை அந்த டெம்பரேச்சரை குறையாதையும்
கூட போகாதையும் பார்த்துக்கிறது எது? இந்த வியானன் பிரதானவாய். உதானன் இதை சில பேர் சொல்லுவா, மரண வேளையில் மட்டும் உசுறு போகும்போது அது உதவுறதுன்னு, அப்படி அர்த்தம் இல்லை. அது உடம்புல நவத்வாரம் இருக்கு, அந்த நவத்வாரத்தில் இப்போ நாம் பார்க்க முடியாது, சாஸ்திரங்களில் பதினொன்றும் சொல்கிறா அது வேறு. இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதான ஒம்பது துவாரம் இருக்கு. இந்த ஒம்பது துவாரத்தில் சரீரத்தில் இருக்கிற இந்த அஞ்சு வாயுக்களும் சுற்றிக்கிட்டே இருக்கா? இது இந்த ஒம்பது ஓட்ட வழியாக என்னைக்கு வேணால் போடலாமே. ஆனால் ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிறது ஆச்சரியம் இல்லடாப்பா. அவன் என் உசுரோடு இருக்கானே அதுதான் ஆச்சரியம்னா. ஏன்னா இந்த நவத்வாரத்துக்குள்ளே இந்த பிராணன் முதலான வாயுகள் வெளியில் போகாத இத்தனை வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்ந்தானே அதுதான் அதிசயம்னு. அப்போது இந்த உதானனானது இந்த நவத்வாரங்கள் வழியாக நமக்கு இந்த மற்ற காத்தெல்லாம் வெளியில் போகாதபடி தடுக்கிறது. இதை இப்போ லௌகீகமான திருஷ்டாந்தம் சொல்லி இதை புரிய வைக்கணும்னா, இப்போ நாம் ஒரு பெரிய கடைக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ போகிறோம், அங்கே சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் இருக்குது, ஆனால் வெளியில் வெப்பம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுவான், அந்த விண்டோக்கு கீழே ஒரு காற்று மாதிரி அடிச்சுட்ருக்கும். அது என்னாகும், அது உள்ளே இருக்கிற அந்த சில்டு ஏரை வெளியில் கொண்டு வராது, அது தடுக்கும், கர்டன் மாதிரி தடுக்கும். அந்த மாதிரி இந்த நம்ம சரீரத்தில் இந்த பிராணன் அபானன் தியானன் சமானெல்லாம் வெளியில் போகாத இந்த உதானனானது தடுக்கிறது. ஆனால் ஒருவனுக்கு மரண வேலை வரும்போது அது ஒரு வழியை காமிச்சு அது வழியாக அந்த பிராணன் வெளியே போகிறதுக்கு அது உதவி பண்ணுறதாகவும் சாஸ்திரங்களில் சொல்லுக்கு. இப்படி பிராணன் என்பது மேல் நோக்கி செல்வது, அபானன் என்பது கீழ் நோக்கி செல்லும் வாயு, தியானன் என்பது எல்லா புறத்திலேயும் செல்லும் வாயு, உதானன் மரண வேளையிலே மட்டும் அந்த பிராணனை வெளியில் போகிறதுக்காக அது கேட்டு வாது மாதிரி ஓப்பன் பண்ணும், மீதி சமயத்தில் அந்த நவத்வாரங்களில் அந்த இது வெளியில் போகாத இருக்கும். அதுதான் ஆழ்வாரம் ரொம்ப அழகாக நைம்சாரண்ய பாசுரத்தில் சொன்னார். இந்த ஒம்பது வாசல் இருக்கு, இதை வச்சு ஒரு சரீரத்தை பகவான் படைச்சாங்க நம்மளுடைய கர்மானுகுணமாக. அதான் ஊனிடை சுவர் வைத்து என்புதூண் நாட்டி புரோகன் மேய்ந்த ஒன்பது வாசல்னர். அப்போது ஊன் ஊனுன்னா அந்த ஃப்ளஷ் சதை, அதை ஒரு கட்டடம் கட்டுறோம்னா, ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு சுவர் வேணுமோனோ அந்த வாலா சுவராக இந்த ஊனை வச்சானாம் பகவான். ஊனிடை சுவர் வைத்து என்புதூண் நாட்டி, அது அந்த கட்டடம் நல்லா பலமாக கூரையை தாங்கணும்னா அதுக்கு பில்லர் வேணுமோனோ அந்த பில்லராக சரீரத்தில் எலும்புகளை வச்சானாம் பகவான். அப்போது என்று தூண் நாட்டி அதுக்கு மேலே இந்த சரமங்கிறதான தோலை வச்சு மூடியிருக்கான் பாருங்கோ, அது அந்த வீட்டுக்கு கூரை போட்ட மாதிரி. உரோமம் மேய்ந்த ஒன்பது வாசல், அதுக்கு ஒம்பது வாசல். இப்போ வீடுன்னா பேக்கடை வாசப்படி வாசல் வாசப்படின்னுலாம் இருக்கணும், அந்த மாதிரி ஒம்பது வாசலை வச்சு இந்த சரீரங்கிறதான வீட்டை பகவான் சிருஷ்டி பண்ணான்னு அங்கே சொல்கிறார். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த பிராணன் அபானன் தியானன் சமானன் இந்த நாளும், சமானனுடைய கிரியை என்னென்னா, இப்போது நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்கணுமோனோ அந்த அன்னம் ஜீரணிப்பதற்கும் அது இரத்தமாக மாறுவதற்கும், அதாவது சக்தியாக கார்போஹைட்ரேட்டாக இப்படி சக்தியாக மாறுவதற்கு இந்த சமானன் என்றதான வாயு துணை புரியும். அதனால்
இந்த மேல்நோக்கி செல்கின்ற வாயுவான பிராணன், கீழ்நோக்கி செல்கின்ற வாயுவான அபானன், இதில் எல்லா திசைகளிலும் செல்கின்ற வாயுவான வியானன், அப்புறம் மரண வேளையிலே அந்த உசுர் போக அந்த கேட்வால் மாதிரி திறந்து விடுறதே அது உதானன், அல்லது இந்த நவத்வாரங்களிலும் வெளியில் போகாதபடி காப்பாற்றுறதான உதானன். நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை சக்தியாகவோ இரத்தமாகவோ மாற்றுறது இந்த சமானங்கிறதான வாயு. இப்படி இந்த ரொம்ப அது பிராணாகூதி மந்திரம்னு பேர். பிராணேனி விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, அபானேனி விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, தியானேனி விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, உதானேனி விஷ்டோ மிருதம் ஜுஹோமி, சமானேனி விஷ்டோ மிருதம் ஜுஹோமின்னு சொல்கிறோமே, இதை சாந்தோக்கிய உபனிஷத்தில் பின்னால் பார்க்க போகிறோமே, இப்போ விசதமாக பார்க்கலாம். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் இதை போய் ஒத்தன் காஞ்ச கட்டை பக்கத்தில் நின்றுண்டு சொன்னால் கூட அது துளிர் விட்டு முளைச்சி அப்புறம் அதுலேருந்து கிளைகள் விட்டு பெரிய மரமாக தழுத்து போயிடும் துளுத்து போயிடும்னு சொன்னால் இந்த மந்திரனுடைய சக்தி தான் எவ்வளவுன்னு பார்த்துருக்கோம். இந்த இதுலேயே சில சம்பிரதாயத்துக்காராக அமிர்தோபஸ்தரணமசின்னு சொல்கிறதான அந்த இது இருக்கே அதோடு சேர்த்து அந்தஸ்தரத்தி பூஜேஷு குஹாயாம்னு உன்னால் பார்த்துருமே அந்த மந்திரத்தையும் சேர்த்து சில பேர் சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்கிறா. அது எப்படியோ இதை இந்த மாதிரியான அன்னத்துக்கு நாம் ஹோமம் பண்ணுறோம். அப்போது அன்னத்தை பிராணனுக்கு ஹோமம் பண்ணுறோம், தியானனுக்கு ஹோமம் பண்ணுறோம், அபானனுக்கு ஹோமம் பண்ணுறோம், சமானனுக்கு ஹோமம் பண்ணுறோம். அதனால தான் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு நாம் சரி ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்கிறோமே, நம்ம ஸ்வாஹான்னு அது நெருப்பில் தானே போடணும், அங்கே அக்னி இல்லையேன்னா வயத்தில் ஜாட்டர் அக்னின்னு ஒரு அக்னி எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இல்லை ஆகூதியாக அந்த வயத்தில் இருக்கிற ஜாட்டர் அக்னி எரிஞ்சிறதோனோ அதில் போடுறோம். அது அதனால தான் நெய் குத்தின்ற உடனேயே அந்த அன்னத்தில் அது அன்னசுத்தின்னு சொல்லுவார். அந்த நெய் அந்த நெய்யை அந்த நெய்யோட அந்த நெய் பசையோடு சேர்த்து சாப்பிடணும். அதை நெய் எங்கேயோ ஊற்றி வேறு ஏதோ இடத்துல எடுத்து நாம் வந்து பிராணாபிஷேகம் பண்ணக்கூடாது. எதுக்காகனா அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று சாஸ்திர ரீதியாக நெய் கலந்ததான அன்னத்தை அந்த பிராணனுக்கும் அபானனுக்கும் வியானனுக்கும் உதானனுக்கும் சமானனுக்கும் நாம் ஹோமம் பண்ணுறதா ஒன்று. இதில் இந்த உணவு குழல் சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது. இப்போது அதில் முதல்ல நெய்யோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஒரு இது பல்லில் படாத முழுங்க சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த உணவு குழாயில் அந்த நெய்யினுடைய பசையானது அது போய் ஒட்டிக்கும். அப்படி நம்ம அஞ்சாறு தடவை சாப்பிடும்போது அது என்ன ஆகுது, அது எல்லா இடத்துலையும் உள்ளே போய் ஒட்டின்ட்டு நாம் அது லூப்ரிகேட் பண்ணுறதுனால இப்போ நாம் முன்னால் கவலம் கவலமாக அப்புறம் குழம்புஞ்சா சாத்துஞ்சா மோருஞ்சான்னு சாப்பிட போகிறோமே அந்த சாதமெல்லாம் தங்கு தடை இல்லாமல் வயிற்றை அந்த உணவு குழல் வழியாக சென்று அடையும். அதற்காக அங்கே என்ன பண்ணுறோம், லூப்ரிகேட் பண்ணுறோம். அதுதான் இந்த பிராணாகுதின்னு சயின்டிஃபிக்காகவும் வச்சுக்கலாம். இப்படி அந்த பிராணாகுதி மந்திரங்கிறது ரொம்ப ஒசந்ததாக அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லிருக்கு. அது மட்டும் இல்லை, இது ஒரு காஞ்சு கறி போன கட்டையிட்ட போய் சொன்னால் கூட அதுவும் சுழிச்சுடும் அப்படின்னு சொல்கிறதான இது. அதற்கு மேலே ஸ்ரத்தாயாம் பிராணேனி விஷ்டோ அமிர்தம் ஜுஹோமி சிவோமா விஷப்ரதாஹாய பிராணாய ஸ்வாஹா
श्रद्धायामपानेनि विष्टो अमृतं जुहोमि शिवोमाविषा प्रदाहाय अपानाय स्वाहा श्रद्धायां ध्यानेनि विष्टो अमृतं जुहोमि शिवोमाविषा प्रदाहाय ध्यानाय स्वाहा श्रद्धायामुधानेनि विष्टो अमृतं जुहोमि शिवोमाविषा प्रदाहाय उधानाय स्वाहा श्रद्धायां समानेनि विष्टो अमृतं जुहोमि शिवोमाविषा प्रदाहाय समानाय स्वाहा ब्रह्मणि महात्वा अमृतत्वाय। அதுக்கப்புறம் அமிர்தா பிதானமசி ஸ்ரத்தாயா, அதனால் இந்த ஸ்ரத்தையோடு எதுக்கு பிராணனிடத்திலே ஸ்ரத்தையுள்ளவனாக அடியேன் அமிர்தம் போன்றதான இந்த அன்னத்தை முன்னால் என்ன சொன்னோம், ஹோமம் செய்யப்பட்டது ஜுஹோமி, இது என்னால் இந்த அபானனிடத்திலே பிராணனிடத்திலே அபானனிடத்திலே வியானிடத்திலே உதானிடத்திலே சமானிடத்திலே ஸ்ரத்தை வைத்தவனாய் நான் இந்த அமிர்தம் போன்றதான அன்னத்தை ஹோமம் பண்ணுறேன். அன்னமே பசியினுடைய வாட்டம் நீங்குவதற்காக அது போவதற்காக நீ மங்கள வழியுடனே என்னுள் புகுந்து கொள்வாயாக. அடியேனுடைய ஜீவன் என்ன பண்ணணும், அந்த பிரம்மத்தினுடைய சரீரமாக கலந்து சாகாநிலையை அடைவதற்காக இந்த ஹோமத்தை அடியேன் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே இந்த அமிர்தாபிதானமசின்னு இந்த அமிர்தமயமாகிற அன்னத்திற்கு நீ மேல்மூடியாக ஆகிறாய் அப்படின்னா, இப்போ கீழ் முன்ன அந்த ஒரு பாத்திரம் அது ஒரு கொள்கலன்னு சொன்னோமா வெசல், இப்போ அதில் முன்னா சாப்பாடை போட்டாச்சு, சாப்பாடை போட்டால் கடைசியில் உத்தராபோஷணம்னு சொன்னோம். இது உத்தராபோஷணம் பெருமாள் தீர்த்தம் எடுன்னு சொல்லுவாளே தவிர முதல்ல அது பூர்வாபோஷணம்னு சொல்கிறது இல்லை, அது ஆலோசனம்னு சொல்லுவா, இங்கே உத்தராபோஷணம்னு சொல்லுவா. அதனால் இந்த ஷாப் நாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தா பிதானமசின்னு சொல்கிறோமோனோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அமிர்தமாகிய அன்னத்திற்கு மேல்மூடியாக நீ ஆகிறாய் அப்படின்னு. அதான் உச்சராபோஷணம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். முன்ன சொன்னதே தான், ஆனால் நடுப்புற இதில் சிவோமாவிசா பிரதாகாயன்னு மட்டும் சேர்ந்துருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பசியினுடைய வாட்டத்தை போக்குவதற்காக நீ மங்கள வழியுடனே அடியேனுடைய உடலில் புகுந்துகொள் புகுவாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இதனுடைய ஒரு அடிஷ்னலான அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ அன்னத்தை சாப்பிட்டோம், சாப்பிட்ட பிற்பாடு இந்த அன்னத்துக்கு அபிமந்திரண மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. ஸ்ரத்தாயாம் பிராணே நிவிஷ்யாமிருத கும்புதம் பிராணமன்னேன ஆப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாம் அபானே நிவிஷ்யாமிருத கும்புதம் அபானமன்னேன ஆப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாம் வியான நிவிஷ்யாமிருத கும்புதம் வியானமன்னேன ஆப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாம் உதானே நிவிஷ்யாமிருத கும்புதம் உதானமன்னேனாப்யாயஸ்வ ஸ்ரத்தாயாகும் சமனே நிவிஷ்யாமிருத கும்புதம்
சமானமன்னேனாப்யாயஸ்வ. பிராணனிடத்திலே ஸ்ரத்தையோடு என்னால் அமிர்தம் போன்ற இந்த அன்னமானது ஹோமம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சாப்பாட்டினாலே அன்னத்தினாலே பிராணனை வளரச் செய்வாயாக. அதே மாதிரி தான் அபானனிடத்திலே, தியானனிடத்திலே, உதாரணத்திலே, சமானிடத்திலே ஸ்ரத்த வைத்த அடியேனாலே அமிர்தம் போன்ற அன்னமானது ஹோமம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த அன்னம் அதை நாம் சாப்பிட்டதுனால இந்த அன்னத்தினாலே பிராணனை உளரச் செய்வாய், அபானனை உளரச் செய்வாய், தியானனை உளரச் செய்வாய், உதாரணனை உளரச் செய்வாய், சமானனை உளரச் செய்வாய். இப்போ இங்கே வேதம் நமக்கு அற்புதமான ஒரு இதை காட்டுறது. நாம் உடம்பு நன்னா இருக்கணும்னா இந்த அஞ்சு வாயுக்களும் ஒழுங்காக செயல்படணும். சரி, இந்த அஞ்சு வாயுக்களும் ஒழுங்காக செயல்படணும்னா அதுக்கு சாப்பாடு போடணுமோ, அது அன்னம். இந்த அன்னத்தில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, அளவோடு அன்னத்தை சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வாயினுடைய சுவைக்காகவோ இல்லை எப்பப்பெல்லாம் நமக்கு யாராவது கொடுக்குறாளோ அப்பெல்லாம் சாப்பிட்டுருக்கோன்னு வச்சுருப்போம். அது என்னாகும், அன்னம் மிருத்யுன்ற அதே அன்னமே நமக்கு மிருத்யு, நமக்கு யமனாயிடும். ஆனால் அந்த அன்னம் நாம் அளவோடு உட்கொண்டால் அது பிராணனை, அபானனை, உதானனை, சமானனை, தியானனை அது போஷிக்கும். அது மேலும் மேலும் வளர்த்து ஒழுங்காக நம்ம சரீரத்தில் எல்லாத்தையும் காரியம் பண்ண வைக்கும். அப்படி இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுவே மிருத்யுவாக மாறி நமக்கு ஒரு ராத்திர சாவையே உண்டு கொள்ளும். நான் கன்னடத்தில் கூட ஒரு சொல்லுவார், தேவஸ்து ஒந்தர ஊட்டா மாடுதரே அவர் யோகின்றாரு, எரடு தபா ஊட்டா மாடுதாரே அவரை போகின்றாரு, மூணு தர ஊட்டா மாடுதாரே அவரை ரோகின்றாரு, யாவாகலும் சிக்கித்தோ ஆவாக தின்கொண்டே இருக்காரல்ல அவரை சீக்கிரம் கொண்டு போகின்றாரே என்பான். அது மாதிரி சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணிடுது, ஒரு நாலு பேரை போட்டு அவன் மனமாக போவான், அவன் எடுத்து போக சொல்ல வேண்டியதான். அப்போது யார் எப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் போட்டு அரைச்சுட்டு இருந்தான்னா அவன் சரீரம் உருப்பிடுமா? அதனால் சாப்பாடை அளவோடு இருக்கணும். இது அளவுங்கிறது அவள் சரீரத்தினுடைய அந்த அளவு, அவள் சரீரத்தினுடைய இது, அந்த செயல்பாடு அதை பொறுத்தது. இப்போ சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவார், ஆனால் பார்த்தாள்னா ரொம்ப குண்டாக இருப்பார். அவள் சாப்பிட்றதுக்கும் அவளுடைய உடம்புக்கும் சம்மந்தமே இருக்காது. சில பேர் கொத்தரங்காய் மாதிரி ஒல்லியாக இருப்பான், அரைப்படி சாப்பிட ஒன்றா சாப்பிடுவான். அதனால் ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து இவன் நிறையா சாப்பிடுவான், குறைச்சல் சாப்பிடுவான்னு ஒரு காலம் நம்மளால் சொல்ல முடியாது. அது அந்தந்த சரீரத்துக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும் சாப்பிட்டா போகும். அந்த அன்னமானது பிராணனை, அபானனை, தியானனை, உதானனை, சமானனை வளரச் செய்கிறது. இப்படி இந்த அன்னமானது வளர செய்த பிற்பாடு அங்குஷ்டமாத்திர புருஷோ அங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதா ஈசஸ் சர்வஸ்ய ஜகது பிரபு பிரீணாதி விஸ்வபுகு. அதாவது
போஜன அனந்தரம் சாட்டத்துக்கு அப்புறம் ஆத்ம அனுசந்தானத்தை இங்கே சொல்றது. கட்டவரல் அளவே உள்ளதான அந்த புருஷன் கட்டை விரல் அளவுள்ளதான ஹிருதய குகையிலே உறைபவன். உலகுக்கெல்லாம் அவனே ஈஸ்வரன், அவனே பிரபு, அவனே எல்லாத்தையும் சாப்பிட்றவன். இந்த போஜனமாகிற இதுவும் அவனுக்கு அடியன் பண்ணுறதான ஒரு அக்னிஹோத்திரம்தான். இந்த அக்னிஹோத்திரத்தினாலே அந்த அடியேனுடைய ஹிருதய குகையிலே வாசம் பண்ணுறானே, நித்திய வாசம் பண்ணுறானே பரமாத்மா, அந்த அந்தர்யாமி அடியேனுடைய இந்த சாப்பிட்றதாகிய அக்னிஹோத்திரத்தினாலே பிரீதியை அடையட்டும்னு இங்கே வேதம் சொல்றது. கவிதார்கியசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.